என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட காரை வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து பார்க் பண்ணி வச்சுருப்பீங்க. வண்டியை வெளில எடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கண்டிஷனில் இருக்கிறதுனால, வெளில போகக்கூடாது வெளில எடுக்கக்கூடாதுங்கிற கண்டிஷனில் இருக்கீங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, டே டு டேயில் உங்கள் வண்டியை வந்து டெய்லி போய் நீங்கள் வண்டியை பார்க்கணும். வண்டியில் ஒரு 5 மினிட்ஸ் காருக்குள்ளே உட்காந்துட்டு வண்டியோட இன்ஜினை ஷார்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்ஜினை ஷார்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் வண்டி கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியம். அப்படி இல்லை, உங்கள் வீடு வந்து ஒரு ஸ்ட்ரீட் ரோட்டில் இருக்குது, அந்த தெருவிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூ இருக்காது அப்படின்னா, உங்கள் ஸ்ட்ரீட் ரோட்லேயே பக்கத்தில் ஒரு ரவுண்ட் நீங்கள் போயிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் கார் பார்க்கிங்லேயே வண்டி எடுத்துகிட்டு அங்கேயே ரிவேர்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து ஈஸியாக வந்து உங்கள் வண்டியை வந்து ஒரு மூமெண்ட்டு, ஜஸ்ட் ஒரு 10 அடிக்கு ஒரு வண்டியை மூவ் பண்ணி ரெண்டாவது ரிவேர்ஸ் கொண்டு வந்து அதே இடத்துல பார்க் பண்ணலாம், டைரக்ஷனை மாற்றி பார்க் பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியை எப்படி ஷார்ட் பண்ணணும், எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நார்மலாக வண்டியை பாருங்கள், இக்னிஷன் ஆன் பண்ணியிருக்கேன். இக்னிஷன் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எல்லா லைட்ஸுமே கரெக்டாக எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இக்னிஷன் ஆன் பண்ணோடனே எல்லா லைட்ஸும் எரியும் போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கிளச்சை கம்ப்ளீட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு வண்டி ஷார்ட் பண்ணணும். ஸோ இது எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இது தெரியல அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. கிளச்சை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷார்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள் வண்டி ஷார்ட் பண்ணியாச்சு. ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லோவாக நீங்கள் கிளச்சிலேருந்து கால் எடுத்துட்டீங்க. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்ஜின் வைப்ரேஷன் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்கா இல்லையாங்கிறத வந்து நம்ம இந்த டேஷ்போர்டில் இருக்க அந்த மீட்டர்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இ பிரேக்கோட லைட்ஸ் மட்டும்தான் எரிஞ்சிட்ருக்கு. இது இ பிரேக்கோட லைட்ஸு, இது மட்டும்தான் எரிஞ்சிட்ருக்கு, மற்றதெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. இப்படி எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சுன்னா வண்டி எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வண்டி எடுத்து ட்ரைவ் பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த டேஷ்போர்டில் இருக்கிற விஷயம் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த மிஸ்யூ சிஸ்டம் டிஃபால்ட்டாக நாங்கள் தான் வாங்கி அப்டேட் பண்ணோம். ஸோ இந்த காரில் வரல. ஸோ இது அடிஷ்னலாக நாங்கள் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணது. இது வந்து ஒரு பயனியர் மியூசிக் சிஸ்டம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஆடியோ எல்லாமே இதில் இருக்குது. ரிவேஸ் கேமராவும் இதில் இருக்குது. ஸோ ரிவேஸ் கேமரா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வேண்டானா பண்ண வேண்டாம். செகண்ட் ஆப்ஷன் கீழே இருக்கிறது எல்லாமே ஏசியோட கண்ட்ரோல்ஸு. ஸோ இந்த ஏசியோட கண்ட்ரோல்ஸை பற்றி வரைக்கும் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம். ஸோ இப்போ நீங்கள் வண்டியை பார்க் பண்ணி வச்சுருக்கீங்க, வண்டியை வெளில எடுக்கவே இல்லை அப்படின்னா, ஸோ இப்போ பாருங்கள் இது வந்து கூலிங்கு. இப்போ நீங்கள் இந்த ஏசி ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏசி ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏசியை வந்து ரன்னிங்கில் மட்டும்தான் யூஸ் பண்ணோம், ஸ்டாண்டிங்கில் யூஸ் பண்ணக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த டைரக்ஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபேன் போட்டிங்கன்னா ஃபேன் மட்டும்தான் ஓடும், ஃபேன் மட்டும்தான் ஓடும், மற்றபடி வேறு எதுவுமே ஓடாது. ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னா, சார்ஜிங் பாயிண்ட்டு, முக்கியமான பேர் பார்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறது. இப்போ வந்து உங்களுக்கு ஃபேஸுக்கு வேணும்னா ஃபேஸுக்கு மட்டும் வைக்கலாம். ரெண்டாவது வந்து எந்த டைரக்ஷனில் வேணுங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அது ஈஸியாக வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் கேளுங்க, உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நிறைய பேர் ஒரு பிகினராக இருந்து சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியும், சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது. இப்போ பாருங்கள் யார் அவுட்டு வச்சுருங்க, இந்த பார்த்தீங்கன்னா ஏரோட நம்ம ஏசி காற்றோட இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகும். ஸோ உள்ளே எந்த ஏசி காற்றும் வராது, நம்ம கிடைக்காது. இப்போ நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளுக்குள்ளே எதுவுமே கிடைக்காது. ஸோ எல்லாமே வந்து அவுட் சைடில் போகிறதுனால அப்படி செட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளே காருக்குள்ளே ஏதாவது ஸ்மெல் இருக்குது, ஒரு 3 டேஸ் ஒரு 4 டேஸ் நீங்கள் வண்டி எடுக்கலை. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி வண்டி எடுக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி அவுட் ஸ்மெல்ல வச்சு செட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா யாரும் வெளில போய்டும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டைரக்ஷன் மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான டைரக்ஷனுக்கு நீங்கள் மாற்றி அந்த டைரக்ஷனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்படி யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னா, வண்டி வந்து உங்களுக்கு லாங் லைஃப் வரும், எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது. இப்போ பாருங்கள் இன்ஜின் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து இன்ஜின் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆன் பண்ணி வைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னால்,
நம்ம வண்டியில் வந்து ஆயில், அதாவது இன்ஜின் ஆயில், பிரேக் ஆயில், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்ஸ்டாப்பாக வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் ரன் ஆகிட்டே இருக்கணும். இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மனுஷனாக இருக்கிறோம் நம்ம அப்படின்னா, ஒரு மனிதன் எப்படி வந்து ஒரே இடத்துல இருக்க முடியாமல் கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி தான் காருமே. கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து ஒரு ரன்னிங் கோசரம் மேக் பண்ணது தான். ஸோ அந்த இன்ஜினும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டே டு டேயில் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலை அப்படின்னா அந்த இன்ஜின் ஆயில், பிரேக் ஆயில் எல்லாமே வந்து உங்களுக்கு கட்டி போயிடும். ஸோ ஒரு ஒரு மாதம் நீங்கள் கண்டினியூஸாக கார் எடுக்கலன்னா அந்த இன்ஜின் ஆயில், பிரேக் ஆயில் கட்டி மாதிரி ஆகிடும், தயிர் மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டும் போது ஸோ இன்ஜின் வந்து நார்மலாக வந்து வழவழப்பு தன்மையோட தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆயில், ஸோ அது கட்டி போகும்போது என்ன ஆகும்னா வண்டி ஃபுல்லாக உங்களுக்கு டேமேஜ் ஆகிடும், இன்ஜின் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டே டு டேயில் உங்கள் ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி, டூ வீலராக இருந்தாலும் சரி, உங்களால் எடுத்துகிட்டு நம்ம வெளில போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். பிகாஸ் ஆஃப் கொரோனானால எல்லாருக்கும் பாதிக்கப்படுறதுனால இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தயவுசெய்து வந்து யாரும் வெளியில் போகாதீங்க, எல்லோரும் வந்து நம்ம எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள், ஸோ தேவையான விஷயங்களுக்கு மட்டும் வெளில போய் வாங்கிட்டு குயிக்காக வந்துடுங்கிற மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அனௌன்ஸ் பண்ண மாதிரி அதை எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த கொரோனா எங்கேருந்து வந்தது, அது எப்படி கண்டுபிடிச்சி அதை நம்ம ஊரை விட்டு வெட்டுறது அப்படிங்கிறத வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதுக்கு எல்லோரும் நம்ம கோஆப்ரேட் பண்ணணுங்கிறத வந்து உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. தயவுசெய்து எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணுங்கள், ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏதாவது நாடை சம்மந்தப்பட்ட விஷயம், ரெண்டாவது வந்து உலக மக்களை சம்மந்தப்பட்ட விஷயம். உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணும் அப்படிங்கிறது தான் நமக்கு எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் வந்து இந்த முக்கியமான விஷயத்த நம்ம சொல்கிறோம். நீங்கள் இந்த டைமில் வந்து உங்கள் காரை கிளீன் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு வந்து எஜுகேஷன் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு நிறைய ஸ்டோரிலாம் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து ஒரு லேப்டாப்பை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, ஒரு 12th ஸ்டூடெண்ட்டாக லேப்டாப் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் லேப்டாப்பில் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவங்க நாலேஜ் வளரும். சில முக்கியமான வீடியோஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் போட்டு காமிங்க நாலேஜ் வளர்கிறதுக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் இந்த டைமில். ஸோ அந்த மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து பேசிக்காக வண்டியை வந்து எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி தான் வண்டியை வந்து, அதாவது வண்டியை சில பேர் என்கிட்ட கேட்குற ஒரே விஷயமே, வண்டியை வந்து எப்போ சார் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி கிளீன் பண்ணோம் அப்படின்னு கேட்டாங்க. வண்டியை நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நீங்கள் டஸ்ட்டு பண்ணுறதை வச்சு, நீங்கள் டஸ்ட்டு கிளீனரை வச்சு டஸ்ட்டு பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து ஈஸியாக உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். செகண்ட் வந்து நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வந்து வாட்டர் போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்னால் எந்த மாதிரி வாட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. வாட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரே சிம்பிள் விஷயம் தான் நான் சொல்கிறது. வாட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நல்ல ட்ரிங்கிங் வாட்டர், அதாவது வந்து ஒரு பாலார் வாட்டர் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள். சால்ட் இல்லாத வாட்டராக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சால்ட் வாட்டர் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா வண்டி வந்து சீக்கிரமாகவே துரு பிடிச்சிரும். ஏன்னா சால்ட்டோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக துரு ஏறி வண்டியோட டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க, நல்ல வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். நல்லா டாப்லேருந்து மேலே நான் ஆல்ரெடியே வந்து வீடியோ போட்டிருப்பேன் எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நல்லா டாப்லேருந்து க்ளீன் பண்ணுங்கள் வண்டியை, ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகும். க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா 3mm கிளாத்தை வச்சு தொடங்க, 3mm கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutes எல்லா டோரையும் திறந்து நல்லா சன்லைட் உள்ளே படுற மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ளே ஏதாவது தேவையில்லாத ஸ்மெல் இருந்தாலும் சரி, ரெண்டாவது வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே சன்லைட்டோட அந்த வெளிச்சம் வரும்போது, சன்லைட் படும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல்லும் போயிடும், ஃபுல் ட்ரை ஆகிடும். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நார்மலாக லெதர், அதாவது சீட்டோட க்ளீன் பண்ணுறதுக்கு லெதர் கிளீனிங்னு ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அதை போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் கீழே இருக்கிற மேட்டை க்ளீன் பண்ணுறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் பாடிக்கு வந்து பாலிஷ் போடுறது. அதுக்கப்புறம் வந்து பாலிஷ் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 to 10 minutes நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுவே வந்து ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல கிளாத்தை வச்சு அந்த பாலிஷ் போட்டு நல்லா ரோல் பண்ணி ரோல் பண்ணி துடைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில், சில வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சுக்கலாம் எப்படி ரோல் பண்ணி துடைக்கிறதுன்னு. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப நீட்டாக வந்து பராமரிங்க உங்கள் வண்டியை. ரெண்டாவது வந்து ரொம்ப சேஃபாக இருங்க,
வேர்ல்டு வைடு வந்து நம்பர் ஒன்னாக நம்ம சேனல் வரணும், அதே சேம் டைம் வேர்ல்டு வைடு இருக்கிற பீப்புள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். எந்த ஒரு வியாதி வந்தாலும் எல்லாரும் சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணும்போது அதை ஈஸியாக ஒழிச்சிட முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை மட்டும் எல்லாருக்கும் இருக்குது. அதே நம்பிக்கையை மறுபடியும் நீங்கள் வந்து உங்கள் மனசுலேருந்து கொண்டு வாங்க. தயவு செய்து அந்தந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க, அந்தந்த கண்ட்ரியில் இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவங்களால ஈஸியாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். Thank you viewers. Bye bye.